ஹலோ எவ்ரிவன், உங்களில் நிறைய பேருக்கு கதை கேட்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. நிறைய பேர் ஏதாவது கதை சொல்லுங்கள் மேம், ஏதாவது கதை சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் கதைக்கான கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, தேங்க்யூ. ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஒன்லி ஸ்டோரிஸ், சரியா? ரைட். முதல்ல ஒரு கதை. ஒரு ராஜா தன்னோட அரண்மனையில் உட்கார்ந்துருக்கும்போது வெளிநாட்டு தூதுவர் ஒருத்தர் வந்தாராம். வந்துட்டு, உங்கள் ஆட்சி இவ்வளவு சிறப்பாக நடக்குதே, யார் காரணம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ராஜா, இப்போ பாருங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானையை வர வச்சாராம். அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஒவ்வொருத்தராக இந்த பானையில் கொஞ்சம் ஆளாளுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அங்கிருந்த எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொண்டுந்தாங்களாம். பார்த்தா பானை நிறைஞ்சிடுது. இப்போது அந்த தூதுவரை பார்த்து ராஜா கேட்டாராம், எங்கே எந்த துளியால் இந்த பானை நிறைஞ்சுது, யார் ஊற்றின தண்ணியால் இந்த பானை நிறைஞ்சுது, சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அந்த அயல்நாட்டு தூதுவரை கேட்டாராம். அதே கேள்வியை தான் இப்போது நான் உங்களை பார்த்து கேட்க போகிறேன். பதிலை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க பார்க்கலாம். யோசிங்க, கமெண்ட்டை போட்டுட்டு வீடியோ பார்க்குறத மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். கமெண்ட் போட்டாச்சா? அடுத்ததாக இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இது கதை இல்லை, உங்களுக்கு ஒரு வீடியோ குவிஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சில படங்கள் போடுறோம், பார்த்துட்டே வாங்க. அந்த படத்தில் எது அவ்வளவா நன்னால இல்லை, எது நல்லா இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். ஆனால் ஒன்று, இதுக்கான பதிலையும் நான் அடுத்த எபிசோடில் தான் சொல்லுவேன். ஃபோட்டோஸ் பார்த்துட்டே வந்தீங்களா? ரைட். நம்மளோட எல்லா வீடியோலையுமே ஏதாவது ஒரு மாரல் இருக்கும் இல்லையா? இந்த வீடியோலையும் இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மாரல் சொல்லி முடிச்சுக்கலாமா? என்ன மாரல் சொல்லலாம்? உங்களில் எத்தனை பேருக்கு லைஃபை ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது? எங்கே அப்படி நினைக்கிறவங்க எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் தம்ஸ்அப் போடுங்க பார்க்கலாம். போட்டாச்சா? வாழ்க்கையை நேசிக்கிறவங்க வீணாக்கக்கூடாத விஷயம்னு ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா? நேரம். நேரத்தை வீணாக்காதீங்க, ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நேரத்தால் ஆனது. இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விவேகானந்தர் கோட்ஸ் ஞாபகம் வருதா? வல்லியா? சரி, நானே சொல்கிறேன். ஓடுவது முள்ளல்ல, வாழ்க்கை உன் வாழ்க்கை. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை எப்படி பயனுள்ளதாக செலவு பண்ணிட்டுருக்கீங்க? இருக்கவே இருக்குது கமெண்ட் பாக்ஸ். உங்களுடைய டாஸ்க் என்ன தெரியுமா? உங்கள் ஹாபி என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட ஹாபியை பற்றி ஒரு 10 லைன் எழுதுங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.